மறக்காம நம்ம 1-2-3 சின நியூஸ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பிடிக்கலனா கமெண்ட் பண்ணுங்க. சூரரை போற்று படத்திற்கு அடுத்ததா ஹரி இயக்கத்துல அருவா படத்துல நடிக்க இருக்கிறார் சூர்யா. இமான் இசையமைக்கும் இந்த படத்தை ஸ்டூடியோ கிரீன் ஞான வெள்ராஜா தயாரிக்க இருக்கிறார். சூரரை போற்று படம் வெளியீட்டுக்கு தயாரா இருக்குது. ஆனால் தியேட்டர்கள் படத்தை வெளியிட முடியாத சூழ்நிலை கொரோனாவால் ஏற்பட்டிருக்கிறதுனால படம் ரிலீஸ் ஆகுவதில் தள்ளி போனது. ஆனால் இப்போ இருக்கிற நிலைமையை பார்த்தா இந்த படம் ஓடிடியில் வெளியாகிற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குமோனு கோலிவுட் வட்டாரத்தில் பேசப்பட்டு இருக்குது. ஆனால் அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக அந்த படத்தோட தணிக்கை சான்றிதழை பெற்றுட்டாங்க படக்குழுவினர். இந்நிலையில் சூர்யாவோட அடுத்த படத்துக்கான வேலைகள் ஆரம்பித்து விட்டது. சூர்யாவுக்கு ஜோடியா முதல் முறையா ராஷி கண்ணா நடிக்க இருக்கிறார். அதை தொடர்ந்து சூர்யாவுக்கு யார் வில்லனா நடிக்க போறார் என்ற கேள்வி அதிகமா இருந்தது. ஹரி படம்னாலே எப்பவுமே வில்லனுக்கு பெரிய முக்கியத்துவம் இருக்கும். அந்த வகையில இந்த வாட்டி முதல் முறையா சூர்யாவுக்கு வில்லனா அர்ஜுன் தாஸ் நடிக்க இருப்பதா செய்திகள் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸ்டைலிஷ் வில்லனான அர்ஜுன் தாஸ் எப்படி கிராமத்து சப்ஜெக்டுக்கு நடிக்க போறார் அப்படின்றத பார்க்கவே ரொம்ப ஆவலா இருக்கிறாங்க ரசிகர்கள். இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் ஊரடங்கு உத்தரவு முடிஞ்சதுக்கு அப்புறம் வெளியாகும்னு தெரியுது. யாரெல்லாம் சூர்யா அர்ஜுன் தாஸ் காம்போக்கு வெறித்தனமா வெயிட் பண்றீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நியூஸ தொடர்ந்து தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம 1-2-3 சின நியூஸ பாருங்க.